அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. ஒரு சகோதரர் கூட்டு குர்பானியில் 2000 ரூபாய் கேட்டு வாங்குகிறார்கள். ஒரு மொத்தம் 7 பேருக்கு 14000 ரூபாய் ஆகிறது. இந்த 14000 ரூபாய்க்கும் மாடு வாங்குகிறார்களா அல்லது குறைத்து வாங்குவார்களே? இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது அது எந்த வகையில் நியாயமாகும்? அது சரியத்து அடிப்படையில் பெரிய பெரிய மதரசாக்கள்லாம் அப்படி கொடுக்குறார்களே. சில மாடு 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சில மாடு 9 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சில மாடு 15000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு இப்போ 7 பேர் 14000 2000 ரூபான்னு சொல்லி வாங்கினா 14000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கி ஆகணுமா அப்படிங்கிற சில சந்தேகங்களையெல்லாம் சகோதர அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று கேட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர அவர்களே, ஒரு மாட்டு குர்பானியிலேயோ அல்லது ஒட்டக குர்பானியிலோ 7 பேர் சேர்ந்து தான் குர்பானி கொடுக்கணும். அந்த 7 பேரில் ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் அப்படின்னு வைத்தால் 7 2 14000 ரூபாய் வருகிறது. 14000 ரூபாய்க்கு யாருமே ஆடு மாடு வாங்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அதை அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒன்று, நம்மள்ட்ட வாங்குகிற 2000 ரூபாய் 7 பேர்த்துக்கு 14000 ரூபாய்க்கு அப்படியே மாடு வாங்கினா மாட்டை அறுக்கிறதுக்கு கூலி இருக்குது, மாட்டை மேய்க்கிறவனுக்கு கூலி கொடுக்கணும். இந்த கூலியெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? ஆகவே ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு கம்மியாக தான் வாங்குவாங்க. 14000 ரூபா நம்மள்ட்ட வசூல் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு 12000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 10000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஏன்னா ஒரு மாடை அறுக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது 2000 ரூபா அவர் கேட்பாங்க. அறுத்து கொடுக்கறதுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே தான், ஆட்டுக்கே 1500 ரூபா கேட்குறாங்க. குறைஞ்சது ஒரு மாடு அறுத்து தோலை உரித்து காழி வெட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது எப்படியும் 3000 ரூபா 4000 ரூபா கேட்பாங்க. அப்போ இந்த 4000 ரூபா ஒரு மாட்டை உரிக்கிறதுக்கு இந்த காசு எங்கேருந்து கொடுக்கறது, எப்படி கொடுப்பாங்க? சராசரி ஆவரேஜாக இப்போ 30 மாடு வாங்குறாங்கன்னு கேட்டால் மொத்தமாக நாங்கள் மாடு வாங்குகிறோம், எங்களுக்கு எவ்வளோ குறைச்சி தருவீங்கன்னு சந்தையில் போய் பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும் பொழுது, ஏனென்றால் நாம் அந்த தொழில் ஆரம்பித்து வச்சோம் இழுப்பூரில் இமாமா இருக்கும் பொழுது. இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம வந்து 2000 ரூபான்னு சொல்லி 7 பேர் வாங்கணும்னு கேட்டால் 7 2 14 ரூபாய் ஆகுது, 14000 ரூபாய் ஆகுது. 10000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குவோம் அல்லது 8000 9000 ரூபாய்க்கு 9000 ரூபாய்க்கு ஆவரேஜாக 10000 ரூபா 30 மாடு வாங்குவாங்க. அப்போ 30 மாடு ஆவரேஜில் முன்னாங்கு 12000 ரூபா மிச்சமாகுது. ஏன்னா இந்த 12000 ரூபாயில் ஒரு மாட்டுக்கு 3000 ரூபா அறுக்கிற கூலி இருக்குது, அந்த கூலியை கழிங்க. அப்புறம் வந்து அதை மேய்க்கிறவனுக்கு கூலி எல்லாமே அந்த காசில் இருந்தால் நம்ம கொடுக்கணும். குர்பானிக்காகண்டி வாங்கப்பட்ட அந்த காசில் கணக்கு பண்ணித்தான் அவங்க மாடு என்ன செய்வாங்க. அறுக்கிறதுக்கெல்லாம் இப்போ 14000 ரூபா நம்ம வாங்கிட்டோம்னு கேட்டால் அறுக்கிறதுக்கு தனியாக அவங்க 7 பேருடைய காசு வசூல் பண்ண முடியுமா? அதான் முறைப்பிரகாரம் வசூல் அப்படி வாங்கிட்டாங்கன்னா முறைப்பிரகாரம் வசூல் பண்ணி ஆகணும். அது வாங்க முடியாது, அதுக்குன்னு தனியாக கேட்க முடியாது. கேட்டால் நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, நான் அறுக்கிறதுக்கு வர இதுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆகையினால ஒரு மதரசாவில் அவங்களுக்கு தேவை என்னன்னாட்டா மாட்டுடைய தோல் தேவை. அந்த தோலினால் கிடைக்கக்கூடிய மதரசாவுக்கு கிடைக்கக்கூடிய அதை விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை மாணவர்களுக்காக வேண்டி சாப்பாடு செலவுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஏன்னா தோலுக்காக வேண்டி தான் அவங்க மாட்டு குர்பானி முன்னின்று செய்கிறார்களே தவிர இதில் வந்து எந்த ஒரு லாபமும் கிடையாது, நஷ்டமாகாமல் இருந்தாலே பெரிய இது ஹயர். ஆனால் மார்க்கத்துடைய அடிப்படையில் நீதமான முறையில் நேர்மையான முறையில் செய்யணும்னு கேட்டால் இப்படித்தான் செய்யணும். இதுதான் முறை மார்க்கம், இதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே இப்போ 7 பேருக்கு நம்ம சேர்ந்தும்போது இந்த மாட்டை அறுத்து குர்பானி கொடுக்கும் பொழுது 7 பங்கு வைக்கணும். 7 பங்கில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1 பங்கு. அதை வாங்குறவங்க என்ன செய்யணும், 1 பங்கை வாங்குறாங்கல்ல அவங்க 3 பங்கு வைக்கணும். அதில் ஏழைகளுக்கு 1 பங்கு, உறவினர்களுக்கு 1 பங்கு, தனக்கு 1 பங்கு.
எப்படி நம்ம ஆட்டில் பங்கு வைக்கிறோமோ அதே மாதிரி மாட்டில் ஒரு 7 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு 10 கிலோ சேரணும்னு வச்சுங்க, 30 கிலோ இறைச்சி வருதுன்னு, 30 கிலோ 70 கிலோலாம் வராது, 7 பேர்த்துக்கு 70 கிலோலாம் வர முடியாது, 8 கிலோ 6 கிலோ 8 கிலோ 8 கிலோ வரலாம். இந்த 8 கிலோவை என்ன செய்யணும், அவங்க பங்கு வச்சு 3 பங்கு வச்சு, ஒரு பங்கு தனக்கும் இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் இன்னொரு பங்கு உறவினர்களுக்கும், இப்படி முறையாக பங்கிடுவது தான் குர்பானியினுடைய ஹலாலாக்கப்பட்ட சட்டம். ஆகையினால் இதை ஆவரேஜ் கணக்கு பண்ணி அவங்க செய்வாங்க. அதில் நிறைய கூலி நிறைய செலவினங்கள் இருக்குது. மாடு குர்பானி கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே அதுக்காவடி செலவு பண்ணி போய் சந்தையில் போய் மாடு வாங்குறாங்க, அந்த மாட்டை ஓட்டிகிட்டு வரவனுக்கு கூலி கொடுக்குறாங்க, மாட்டை 2 நாளைக்கு மேய்க்கிறவனுக்கு கூலி சம்பளம் இருக்குது, அதை அறுத்து அதை குர்பானி கொடுத்து அதை கொண்டு சேர்த்து அதை மக்கள் வர வச்சு அது எவ்வளோ செலவு இருக்குது, எல்லாமே இந்த 2000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதுக்கு மேலே ஒரு 100 ரூபா சேர்த்து கட்டால் கூட அந்த 7 பேர் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய சீதேவிகள் மக்கள், நம் மக்கள் கொடுக்கக்கூடிய சீதேவிகளும் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து ஆவரேஜ் கணக்கு பண்ணி வாங்கக்கூடியது நீதி நேர்மையான முறையில் இஸ்லாத்துடைய அடிப்படையில் ஹலாலான முறையில் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து அது மதரசாக்கள்ல உலமாக்கள் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக உலமாக்கள் அதை கவனத்தோடு செய்வார்கள், செய்கிறார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு பைசாவையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை அல்லாஹுக்காக வேண்டி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முறையோடு அழைப்பு, ஃபோனில் அழைப்பு கொடுத்து அவங்கள வர வச்சு 7 பேர்த்துட்டு கத்தியை கொடுத்து வாங்கி அவங்கள இல்லை 7 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அறுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்கள அறுக்க சொல்கிறது, இப்படி பல விதமாக அதில் இருக்குமோலானா சிதவி. ஆகையினால அவ்வளவுக்கும் அந்த காசில் தான் செலவு, வரவு செலவு கணக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கை காசை போட்டு அவங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் அது அல்லாஹுக்காக அது அவங்களுடைய பெருந்தன்மை, அல்லாஹ் அவங்களுக்கு பறக்க செய்வான். ஆனால் மதரசாக்களில் இப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒன்லி அவங்க ஒரு கூட்டு குர்பானியை செய்வதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு 30 மாடுண்டா 30 தோல் வருகிறது, ஒரு தோல் சராசரி 1000 ரூபாண்டா 30000 ரூபா கிடைக்குது. 30000 ரூபா மாணவர்களுக்காக வேண்டி, செலவினங்களுக்காக வேண்டி, மதரசாவுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு செலவுக்காக வேண்டி, ஏழை மாணவர்களுக்காக வேண்டி அந்த காசு என்ன செய்கிறாங்க, அதைத்தான் பயன்படுத்தணும். மற்ற சம்பளத்துக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் ரொம்ப நேர்மையான முறையில் கரெக்டான முறையில் நடக்கிறாங்க. ஆகவே சராசரியாக கணக்கு போட்டு நம்ம வசூல் பண்ணி செய்யக்கூடியது தான் இந்த கூட்டு குர்பானி. ஆகவே அல்லாஹுத்தால இந்த கூட்டு குர்பானியின் மூலமாக ஒரு கோஆப்ரேட்டிவ், மக்களிடத்திலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இதை செய்கிறார்கள். அல்லாஹு ஜலஷானுவத்தால் இதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.